இப்போ நான் ஒரு கப்ல ஃபுல்லா கோதுமை மாவு எடுத்துக்கேன் தேவையான அளவு இனிப்புக்கு சக்கரை எடுத்துக்கேன் ஒரு சின்ன கப்ல பால் ரெண்டு முட்டை ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டு பிஞ்சுக்கு உப்பு இது நான் நல்ல பழுத்த பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கேன் நீங்க பச்சை பழம் எடுத்துட்டாலும் சரி இல்ல மஞ்சள் பழம் எடுத்துட்டாலும் சரி நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க இப்போ ना वनिला एसेंस எடுத்துர்க்கேன் நீங்க எசன்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க இல்லனா நீங்க ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல வாழைப்பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் அடுத்து நான் ரெண்டு முட்டை வச்சிருக்கேன் அந்த ரெண்டு முட்டையும் இதலயே சேர்த்துக்கறேன் அதலயே உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சக்கரையும் இதலயே சேர்த்துக்கறேன் அதலயே கொஞ்சமா பால் விட்டுக்கோங்க தேவைப்பட்ட பின்னாடி கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம் அதுலயே இந்த ரெண்டு பிஞ்ச் உப்பையும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இத நான் நல்லா அரைச்சு எடுத்து வச்சிட்டேன் அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதுலயே பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா கலந்துக்கோங்க இப்போ நான் நல்லா கலந்துட்டேன் இதல நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டை பால் வாழைப்பழம் அத இதல சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இல்லாத கலக்கி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா ஊத்தினேன் முதல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா கலந்துட்டு அடுத்து மீதி இருக்க பேட்டரியும் இதல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கட்டியா இருக்கு நான் அடிச்சு வச்ச முட்டை எல்லாத்தையும் இதல சேர்த்துட்டேன் இப்போ மீதம் இருக்க பாலை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க கலந்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு நல்லா நான் கலந்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் இப்போ இதல ना கொஞ்சமா கால் ஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க இப்போ இத நல்லா கலக்கிட்டு இப்போ அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோங்க pan சூடானதும் கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் மெல்ட் ஆனதும் நல்ல திக்கா ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க இத தூக்குனப்புல இப்படி ஊத்தி விடுங்க ஊத்தி விட்டுட்டு லேசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்ல திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ மேல எல்லாம் நல்ல பபிள்ஸ் பபிள்ஸா வரட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க மேல லேசா பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்க இந்த நேரத்துல நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு இத எடுத்துடலாம் வெந்துரும் இப்போ ஒரு நிமிஷம் அடிச்சு இத எடுத்துலாம் பாருங்க இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துச்சு இந்த மாதிரி நான் சுட்டி எடுத்துட்டு காட்றேன் फ्रेंड्स இப்போ சுவையான கோதுமை மாவு banana pancake ரெடி ஆயிடுச்சு இதுல கோதுமை முட்டை பால் எல்லாமே நம்ம சேர்த்திருக்கதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பா இத நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू